நீதிமொழிகள் 21 அதிகாரம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போலிருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவர் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய்நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபர துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் எரிபிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடுக்கண்ணும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொள்ளும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய வலி அருவறுப்பானது. அதை துர்ச்சிந்தனையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவறுக்கப்படும். பொய்சாட்சிக்காரன் கெட்டுப்போவான். செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். வசனத்தை கேட்டதற்கு மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.